friends, welcome to SS Recreation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா PolyGel நெயில் எக்ஸ்டென்ஷன் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்பேத் பிராண்டோட ஏக்ரலிக் ஜெல் கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா வந்து எனக்காக கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கும், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே, அந்த ட்ரேயில் வந்து 8 PolyGels இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அதுக்கப்புறம் ஒரு டாப் கோட், அப்புறம் ஒரு பேஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. பேஸ் கோட்டோட யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அதுக்கு மேலே அப்ளை பண்ணுற நெயில் பாலிஷர் இல்லை வந்து ஜெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். டாப் கோட்டோட யூஸ் என்னென்னா, டாப் கோட்டுங்கிறது ஜஸ்ட் ஃபினிஷிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அது கொடுக்கறதுனால நம்மளோட நெயில்ஸ் வந்து பயங்கர க்ளோயிங்காக இருக்கும், பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரெண்டு பஃபர் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று வந்து டபுள் சைடட் பஃபரு. அப்புறம் ரெண்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் பவுடர் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அப்புறம் வந்து ஒரு 5 நெயில் டாட்டிங் பென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சேர்த்து க்யூட்டிக்கல் ஃபோக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்வீசர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நெயில் கட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரின்ஸ்டோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெண்டு வீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெயில் ஃபைலர் வச்சுருக்கேன், ஆனால் நெயில் ஃபைலர் வந்து இந்த பாக்ஸில் வராது, நான் தனியாக தான் வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூயல் எண்டட் நெயில் ப்ரஷ் வித் ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்கும், அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா இருக்கும். ஸ்பேச்சுலா எதுக்குன்னா நம்ம ஜெல்ல வந்து இதில் எடுத்து தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெயில் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே 100 பீசஸ் மொத்தமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும், நம்ம நெயில்ஸ்க்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும் சைஸை. அதுக்கு அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க, பயங்கர க்யூட்டாக இருக்குது, சின்னதாக அழகாக இருக்குது. இது கூடவே ஒரு கேபிள் வரும், ஸோ நம்ம அதை வந்து ப்ளக் பாயிண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேபிளை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம நிற்க வச்சுக்கலாம். அதை ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஸோ அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்இடி வந்து ஆன் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைமரும் அப்புறம் டீஹைட்ரேட்டரும். ஸோ இது இந்த கிட்டோடு வராது, நான் தனியாக தான் வாங்கினேன். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ டீஹைட்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நெயில்ஸில் ஏதோ ஆயில் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அப்ளை பண்ணும்போது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து எப்போதுமே நம்ம மேக்கப்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, நெயில் வந்து நம்ம பேஸ் அப்படின்னா ஒரிஜினல் நெயில்ஸு, அதுக்கு மேலே ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெல்லு இல்லை நெயில் பாலிஷ் போடும்போது அது நம்மளோட பாலிஷ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் நம்மளோட வந்து ஒரிஜினல் நெயில்ஸை வந்து எஃபெக்ட் ஆகாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, PolyGel அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய நெயில்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் PolyGel அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நெயில் கட்டை வச்சு என்னோடய நகம் வந்து எந்த விரலில் அதிகமாக இருக்கும் ஸோ அதை கட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மெனிக்யூர் ஸ்டெப்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் வந்து கட் பண்ணதுக்கு பிறகு ஃபைலர் வச்சு 5 விரல்லையும் நல்ல எட்ஜில் வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். என்னோட அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைலர் வச்சு ஷேப் பண்ணதுக்கு பிறகு க்யூட்டிக்கல் ஃபோக்கை வச்சு டெட் ஸ்கின் எட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒயிட்டாக இருக்க ஸ்கின் எல்லாமே எல்லா நெயில்ஸ்லையுமே எடுத்துடுவேன். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிங்கர்ஸில் இருக்க க்யூட்டிக்கல்ஸை வந்து புஷ் பண்ணிடுறேன். ஸோ புஷ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும் ஜெல் அப்ளை பண்ணும்போது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டோட வந்த ஸ்பேச்சுலா வச்சு நான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் பஃபர் வச்சு என்னோடய நெயில்ஸில் இருக்க ஷைன்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடட் பஃபர் வச்சு என்னோடய எல்லா நெயில்ஸுமே க்ளீன் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா பார்த்தீங்கன்னா என்னோடய நெயில்ஸில் பயங்கர டஸ்ட் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா நெயில்ஸில் இருக்க ஷைன்ஸ் எல்லாம் எடுத்தோம், ஸோ அந்த டஸ்டெல்லாம் மேலே இருக்குது, ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா நெயில்ஸுமே ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டர் தான் அப்ளை பண்ண போகிறேன். டீஹைட்ரேட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஆயில் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளோட நெயிலில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துரும். ஸோ எல்லா 5 நெயில்ஸ்லேயுமே ஒரு கோட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைமர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு கோட் வந்து எல்லா நெயில்ஸுமே கொடுக்குறேன். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரைமர் வந்து ஒரு மீடியேட்டர் தான், நம்ம ஒரிஜினல் நெயில்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ண போகிற பாலிஷ் இல்லை ஜெல்லுக்கு உள்ள மீடியேட்டர். ஸோ இது அப்ளை பண்ணுறதுனால நம்ம நெயில்ஸ் வந்து பயங்கர சேஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் நம்ம அப்ளை பண்ணுற ஜெல்லு இல்லை நெயில் பாலிஷ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய நெயில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய நெயில் டிப்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் வச்சு வச்சு பார்த்து எது வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கோ ஸோ அதை எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் சொல்யூஷன் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ரெடியாக. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் எல்லா நெயில்ஸ்லையுமே. ஸோ ஒவ்வொரு நெயிலையும் ஒரு கோட் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்ப் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 30 seconds போல் காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த லேம்ப் வந்து 30 seconds அப்புறம் தானாகவே ஆஃப் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஸ்டெப்க்கு வந்துட்டோம். ஸோ என்னோடய நெயில் டிப் எடுத்து வச்சுட்டு நான் செலக்ட் பண்ண சைஸை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா என்னோட நான் செலக்ட் பண்ண ஜெல்லு, ஸோ இன்றைக்கி வந்து கோல்டன் கிளிட்டர் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்பேச்சுலாவில் எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு எடுத்தால் உங்கள் நெயிலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதை எடுத்துட்டு நம்மளோட நெயில் டிப்பில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லிப் சொல்யூஷனில் ப்ரஷ்ஷை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஜெல் வந்து பயங்கர பிசுபிசுன்னு இருக்கும், ஸோ நம்மளோட ப்ரஷ் வந்து வீணாக போயிடும். அதே மாதிரி அந்த ஸ்லிப் சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த ஜெல்லை வந்து ஷேப் கொடுக்கலாம். ஸோ நான் டிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேப் கொடுக்குறேன். நல்லா ஓரளவுக்கு தின் லேயராக ஆக்கிக்கிறேன். ரொம்பவும் தின் ஆக்கக்கூடாது, ஓரளவுக்கு தின் லேயராக ஆக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப் கொடுத்துட்ருக்கேன். எட்ஜிலெலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ உங்கள் நெயில்ஸ்க்கு, ஸோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோடய நெயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய நெயிலில் கரெக்டாக இந்த எட்ஜில் கியூட்டிக்கல் வரையும் டச் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேஸாக ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்இடி லேம்ப் ஆன் பண்ணி ஒரு 30-60 seconds வரையும் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 seconds ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெதுவாக வந்து நம்மளோட நெயில் டிப்பை எடுத்துடலாம். ஸோ லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ ரொம்பவும் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க. ரெண்டு சைடும் கரெக்டாக ஷேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் மேலே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நெயில் டிப்பை எடுத்துட்டேன். ஸோ பயங்கர க்யூட்டாக இருக்குது பாருங்கள். என்னோடய ஃபிங்கரு பார்க்கவே அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதே ப்ராசஸை வந்து நம்ம எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் ரிப்பீட் பண்ணணும்.
ஸோ கடைசி ஃபிங்கருக்கும் நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு, எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும். ஸோ அதுக்காக நெயில் கட் யூஸ் பண்ணி நெயில்ஸ் கட் பண்ணுற மாதிரி, நார்மல் நெயில்ஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபைலர் வச்சு ஷேப் கொடுத்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டோம். ஸோ ஃபைனல் டச் தான் கொடுக்க போகிறோம். இதுக்காக டாப் கோட் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ டாப் கோட் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கோட் வரையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ளோ கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிளிட்டரிங் ஜெல் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் நான் இதில் எந்த டிசைனும் கொடுக்கல. மேபி கம்மிங் வீடியோஸில் நான் இதில் ப்ளெயினான ஜெல் யூஸ் பண்ணி அதில் எப்படி டிசைன்ஸ் கொடுக்கலான்னு காமிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் டாப் கோட் வந்து எல்லா நெயில்ஸ்லையும் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது எல்இடி ஆன் பண்ணிவிட்டு எல்லா நெயில்ஸையும் மறுபடியும் ஒரு வாட்டி 60 seconds வந்து காமிச்சிடலாம். ஸோ என்னோட சூப்பரான நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் என்னோட நெயில்ஸ் வந்து இந்த பாலிஜெல் போடாமல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பயங்கர அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் நெயில்ஸை வந்து ஹர்ட் பண்ணாது, மேக்ஸிமம் 10 days வரையும் இருக்கும், அதுக்கப்புறம் இது தானாகவே உங்கள் கையிலேருந்து விழுந்துடும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.